ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர. ஸ்ரீமடத்தில் பெரியவா பலருடன் பேசி கொண்டு மந்தஹாசமாக தரிசனம் தந்துட்டிருந்தார். அவருக்கு முன்னாடி பலவிதமான பழங்கள் தட்டு தட்டாக வச்சிருந்தது. அது புரட்டாசி ஐப்பசி மாத சமயம். அப்போ கூட்டத்தில் ஒரு பெண் குழந்தை சுற்றி சுற்றி வந்துட்டுருந்தது. பெரியவா அந்த குழந்தையை கூப்பிட்டு, இதில் உனக்கு என்ன பழம் வேணுமோ அதை எடுத்துக்கோன்னார். அங்கே அனாசி, ஆப்பிள், திராட்சை, கொய்யா, ஆரஞ்சுன்னு எல்லா வித பழங்களும் இருந்தது. ஆனால் அந்த குழந்தை நேற்று மாம்பழம் வேணும்னு கேட்டது. அது மாம்பழ காலம் இல்லை, மாவடு கூட ஆரம்பிக்கலை. பெரியவா யோசிச்சார், வேதபுரி உள்ள மேட்டூர் சுவாமிக்கிட்ட ஏதாவது மாம்பழ வெத்தல் மாதிரி இருக்கா பாருன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிண்டு தியானத்தில் உட்காந்துட்டார். அந்த சமயம் கூட்டத்தை விளக்கிண்டு ஆந்திராலேருந்து ரெண்டு பேர் பழத்தட்டோடு வந்தா. அதில் பெருசாக ரெண்டு மாம்பழம் இருந்தது. பெரியவா கண்ணை திறந்தார். அந்த குழந்தையை கூப்பிட்டு எடுத்துக்கோன்னார். அது ஒரு பழத்தை சந்தோஷமாக எடுத்துட்டு ஓடிடுத்து. வேதபுரி திரும்பி வந்து சமையல் உள்ள எதுவும் இல்லைன்னு சொல்ல நினைச்சவர் குழந்தை கையில் பழத்தை பார்த்து திகச்சு போயிட்டார். ஏண்டா மாம்பழம் எப்படி வந்தது அப்படின்னு பெரியவா கேட்குறார். பெரியவா நினைச்சேல் பழம் வந்தது அப்படின்னு கண்களில் நீர் வழிய வேதபரி உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார். மாம்பழத்தை கொண்டு வந்த ஆந்திராக்காரர்கள் அப்புறம் எங்கே தான் போனாலோ தெரியல. மகா பெரியவாளோட சங்கல்ப பலத்தை பார்த்து அங்கே இருந்த எல்லாரும் பரவசமாயிட்டா. மகா பெரியவாளின் திருப்பாதமே சரணம். இன்னொரு மறக்க முடியாத சம்பவம், ஒரு முறை மகா பெரியவா ஏழுமலையான் சந்நிதியை நோக்கி நடைப்பயணம் மேற்கொண்டார். மலைப்பாதை வழியாக பயணம். பெரியவாளுக்கு கண் பார்வை மங்கியிருந்தது. சமவெளியாக இருந்தால் காலை நீட்டி வச்சு போயிடலாம். ஆனால் இங்கே பாதையே படிகளால் ஆனது. தொண்டர் வித்யார்த்தி நாராயணன்கிறவர் மகா பெரியவாளை கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போகாத குறையா பக்கத்திலேயே நடந்துட்டு படி படின்னு உரத்த குரலில் சொல்லிகிட்டே வந்தார். பெரியவா கவனமாக காலை உயர தூக்கி ஒவ்வொரு படியாக நடந்துட்டுருந்தார். வித்யார்த்தியோட குரல் மலைகளில் படி படின்னு எதிரொலிச்சுது. பெரியவா ஒரு படியில் நின்றுட்டார். நாராயணா, என்னை என்ன படிக்க சொல்கிற? பார்வை சரியாக இருந்த வரைக்கும் படிச்சுட்டேன், இனிமேல் என்னத்தை படிக்கிறது சொல்லு அப்படின்னு பெரியவா கேட்டார். வித்யார்த்தி நடுநடுங்கி போயிட்டான். பெரியவா மன்னிக்கணும், பெரியவா சரஸ்வதி ஸ்வரூபம், அவசரப்பட்டு சொல்லிட்டோமோன்னு உடஞ்ச குரலில் கெஞ்சினான் வித்யார்த்தி. அப்போது நான் இன்னும் பிரம்மஸ்வரூபம் ஆகலைங்கிறியோ? வித்யார்த்திக்கு தொண்டையை அடைச்சுடுத்து. பெரியவா லிமிட்டை தாண்ட மாட்டா, இனிமே படி வந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லு, புண்ணியமாவது கிடைக்கும். குன்றுகள் வித்யார்த்தியோட குரலை எதிரொலிச்சுது. காற்றுல ஒவ்வொரு வீச்சிலையும் கோவிந்தாக்கள் தான். பெரியவா ஒரு இளைஞனை போல வேகமாக படிக்கட்டில் ஏறினார். எந்த சூழ்நிலையிலையும் பெரியவாளோட ஹாஸ்யம் ரசிக்க தகுந்ததாகவே இருக்கும். அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.